முன்னாடியே
இருக்கிற ஒரு சிச்சுவேஷன், நீங்க அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் விற்கப்படுது அல்லது வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இதை நான் வாங்குறேன் அப்படின்னா, நான் வந்து அதுல முதல்ல கட்டின அந்த வரியை வந்து நான் வந்து கிரெடிட்டா எடுத்துப்பேன் என்னுடைய கணக்குல. இது எதுக்கு கிரெடிட் கொடுக்குறாங்க? நான் வந்து வரி கட்டும் போது அதை பயன்படுத்துது அப்படின்றாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை எப்ப உருவாச்சு அப்படின்னா, முதல்ல இந்த மோட்டார் வந்த காலத்துல இந்த கிரெடிட் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த கிரெடிட் எனக்கு கொடுக்கறதுக்கான பணம் கட்டப்பட்டதான்னு பார்த்துட்டு கொடுத்தாங்க. இப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு செக் நம்ம கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு செக் கொடுக்குறேன், நீங்க அந்த செக்கை ப்ரெசென்ட் பண்ணீங்க பேங்க் அக்கௌண்ட்லன்னா, அந்த பேங்க் முதல்ல என்ன பண்ணும், என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு பார்க்கும். அந்த பணத்தை வந்து அந்த முதல்ல டெபிட் பண்ணும். அதுல கணக்குல கழிச்சப்படுதான் உங்க கணக்கு அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் வர முடியும். ஆனா இன்னைக்கு இப்ப இவங்க சிஸ்டம் உருவாக்குறதுல என்ன கேட்டீங்கன்னா, என்னுடைய பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருக்கா அக்கௌண்ட் இருக்கானே பார்க்காம நான் செக் கொடுத்தோட உங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறேன். இதை வந்து நீங்க மேசிவா மிஸ்யூஸ் பண்ணி, ஒரு இன்வாய்ஸ் மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் இருக்கலாம். யாருமே டிரான்சாக்ஷனை நடத்தாம உண்மையிலே ஒரு கோபை இல்லாம அவங்க பேர்ல ஒரு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி அதன் பேர்ல ஒரு கிரெடிட் எடுத்துட்டு அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் வந்தா பணம் இது கள்ளநோக்கு அடிக்கிறது இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ற மாதிரி கள்ளநோக்கு அடிக்கிறது. ஜிஎஸ்டி எதிர்பார்ப்பு தான், ஜிஎஸ்டி எதிர்பார்ப்பு கேட்டீங்கன்னா வீடு இருக்கிற மக்கள் இருக்கிறவங்களுக்கு வரியை குறைக்கணும், வரியை செலுத்தாதவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும், வரி செலுத்தவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் நோக்கம். ஆனா ஆரம்பத்திலிருந்து இந்த நான் சொன்ன விஷயங்கள்ல சில கேப்ஸ் இருக்கு, கிளிச்சஸ், இந்த கிளிச்சஸை சரி பண்ணணும். ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கு, இது ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்க ஒரு ரிஃபார்ம். அந்த ரிஃபார்மை சரி பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நாங்கள் வந்து இப்போ நாங்கள் ஃபீல்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்கிறதுனால அந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா ஏஜென்சி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண தவிர, ஒரு ரெண்டு பேரும் போகலாம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கூடுதல் பாரம் தான் ஆகும். ஸோ இதெல்லாம் நாங்கள் டேக்கப் பண்ணிக்கணும், மினிஸ்டர்கிட்ட பேசிக்கணும், நீங்கள் பெஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு எடுக்கணும். ஒரே நாள் அதில் ஆழ்ந்த மெரிட் லிஸ்ட் எடுக்காம ஜோனல் மெரிட் லிஸ்ட் எடுக்கும்போது பிரச்சனை இருக்கும். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜோனல் செலெக்ஷன் பண்ணுறதா இருந்தால் நீ ஜோனல் எக்ஸாம் தனியாக நடத்துகிறேன், ஆழ்ந்த எக்ஸாம்ஸ் வச்சுருந்தா ஆழ்ந்த மெரிட் லிஸ்ட் கூட எடுக்கணும். இவங்க ஜோனல் எக்ஸாம்ஸ் வச்சு ஜோனலாக எடுத்திருந்தாங்க, அந்த பிரச்சனை கொடுத்தாரு. ஆழ்ந்த எக்ஸாம் வச்சு மெரிட் லிஸ்ட் எடுக்கிறதுனால நீங்கள் ஆழ்ந்த மெரிட் லிஸ்ட் கூட எடுத்துட்டு அவங்கள வந்து இங்கே வேண்டாத இடத்துல போட்டுட்டு இங்கே இருக்கிற கவுஹாட்டிலையும் கவுஹாட்டிலையும் போட்டால் ஏன் நடக்கும், அதுதான் பிரச்சனை. அதனால ஜோனல் எக்ஸாம்ஸ் நடக்கணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. ஜிஎஸ்டி வந்தவங்களுக்கு அந்த தேவை மாறிய தேவை நிலவுக்கு ஏற்ற மாதிரி மாற்று மாற்றங்கள் கொண்டு வரும். பழைய சிம்ப்ளெக்ஸ் சர்வீஸ் டாக்ஸ் இருந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா, இப்போ எங்களுடைய இதில் கீழே லெவலில் எம்ப்ளாயிஸ் ரொம்ப கம்மி, எங்கள் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்து சூப்பர் லெவலில் தான் மேலே ஜாஸ்தி இருக்காங்க. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஜிஎஸ்டி செட்டப் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இப்போ அதனால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கும் அந்த ஃபீல்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முடியும், இவங்களுக்கு வந்து அது முடியாது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், கொடுக்குற வேலையை வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ வேலை நடக்கும். நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி இருக்குது, கொடுக்குற வேலை வேற மாதிரி இருக்குது அப்படின்னா வேலை நடக்கும், அது அது அரசாங்கத்துக்கு தான் பாதிக்கும். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் ஆல்ரெடி போன வருஷத்தில் பண்ணதாக இருந்தாங்க, எலெக்ஷன் நடந்ததுனால தள்ளி போயிடுச்சு, இப்போ நடக்கும். அந்த ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணும்போது அது கிளியர் கட்டாக எப்படி பண்ணுறதுக்கான நாங்கள் இது பரிந்துரைகள் சார். இப்போ இருக்கக்கூடாது, அது எல்லாத்துக்குமே பாதிப்பு, அது பிரயோஜனம். இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஹிந்தி புரியாதவங்களும் ஹிந்தி சொல்லிடுற பிரயோஜனம். அவங்களுக்கு மொழிங்கிறது பரிமாற்றத்துக்காக, கருத்து பரிமாற்றத்துக்காக. அந்த கருத்து பரிமாற்றத்துக்கு வழி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்லி என்ன பண்ணுவோம், பிரயோஜனம். இப்போ பல்லடங்களில் இப்போ முதல்ல வந்து இருக்கிற செட்டலைசேஸ் சர்வீஸ் டாக்ஸ் இருக்கிற அசோசியேஷனுடைய கன்சல்டன்ஸ் வந்து இருப்பாங்க, இன்னும் வந்து கீழே அந்த ட்ரேடர்ஸுடைய கன்சல்டன்ஸ் வருவாங்க. அவங்க அவங்களுக்கு வந்து தமிழ் தான் தெரியும், இங்கிலீஷில் பேசினா கூட கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து அது வேற ஒரு மொழியை பேசி நீங்கள் இதுக்காக கற்றுக்குவாங்கன்னா அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கான மொழி கற்றுக்கு. இப்போ வகுப்பறையிலையும் வந்து அதே மாதிரி வந்து ஹிந்தி திணிப்பு அதிகமாக இருக்கு. பரிந்துரை செய்யணும் அப்படின்னு சொல்றீங்க, எங்களுடைய தேவைகள் நாங்கள் வந்து எங்கள் வேலையை செய்யறதுக்காக எதுவும் தேவைப்படுது. இந்த வேலையை செய்யணும்னா இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து
கான்ட்ராக்ட் லேபர் இருக்குது. கான்ட்ராக்ட் லேபரில் லேபர் கான்ட்ராக்ட் இருக்குது, பொருளோடவும் கொடுக்கலாம். நமக்கு வந்து லேபர் கான்ட்ராக்ட் தான், பொருள் கொடுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம ஒரு வேலை பண்ணோம்னா என்னென்ன பொருள் கொடுக்கணும்னு சொல்லணும். நீங்கள் வந்து ஆசாரிக்கிட்ட அதுக்கான ரிக்கிப்பட்டு கொடுக்காம என் வேலையை கொடுத்துக்கணும் சொல்லணும். இதை நாங்கள் சொல்லுவோம், இந்த வேலைகள் செய்யறதுக்கு இதெல்லாம் வேணும், மெஷினரி வேணும். மோஸ்ட்லி வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய பர்சன் மட்டுமே அப்சர்வ் பண்ணி எடுக்கிறாங்க, எல்லா ஒர்க்கும் வந்து அவங்கள தான் இப்போ எடுத்துகிட்டு செயல்முறை பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்குமே வேலை இல்லாமல் ரொம்ப முதல்ல ஆரம்பிச்சாங்க. வட மாநிலங்கள் இதுக்கான அப்போ ஸ்பெசிஃபிக்காக 24 மணி நேரம் அதாவது டெய்லி போய் அதில் வந்து பசங்க வந்து படிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்காக தனியாக நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஸ்கூல்லையும் கல்லூரியும் படித்து வச்சு எழுதிட்டு இருக்கோம். நாங்களும் அப்படி தான் வாங்கணும். நாங்கள் வந்து அதுக்காக தனியாக எங்கேயும் ட்ரைனிங் சென்டர்